படத்தையே ரொம்ப அழகா செய்வாரு, அடுத்தவங்க படத்தையே ரொம்ப அக்கறையோட செய்வாரு, இந்த படத்தை ரொம்ப பிரமாதமா செய்திருக்காரு. வட இந்தியாவில எப்படி தேவகர் மாஸ்டருக்கு ஒரு அஜய் தேவகர் கிடைச்சாரோ அதே போல இந்த விஜயன் மாஸ்டருக்கு அம்பரீஷ் அவருடைய சன் அம்பரீஷ் கிடைச்சிருக்காரு. அவர் வெற்றியடைய வேண்டும், எல்லோரும் வெற்றியடைய வேண்டும். பாட்டுகள் தலைமையாக இருக்கின்றன. வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல சல்மான் கான் அவர்களுக்கு நம்மளுடைய தமிழ் சினிமாவுடைய ஒரு கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு, விஜயன் சார் சார்பாக நம்ம தமிழ் சினிமா சார்பாக என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாங்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சபரிஷ் ரொம்ப படைக்காரு, என்னுடைய வாழ்த்துக்கள். விஜயன் மாஸ்டர் வந்து ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் இருக்காருன்றது நம்மளும் அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கோம். நான் நிறைய வாட்டி நான் அதை வந்து ரியலைஸ் பண்ணிட்டேன் அவருடைய ஒர்க் பண்ணும்போது. ஜென்ரலாக சும்மா நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வருதுன்னு தான் சொல்லுவோம். பட் அது அதனுடைய அவுட்புட் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 200% அது வந்து அதை மெருகேற்றி அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு லைஃப் கொடுப்பாங்க. படத்துக்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். வெறும் ஃபைட்டு, வெறும் சன்ஃபன் இல்லாமல் அதுக்குள்ள ஒரு கதை, ஒரு எமோஷன் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எத்தனையோ நிறையா ஆக்ஷன் ஹீரோஸை அவர் உருவாக்கியிருக்காரு. அவர் சன்னையும் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக கண்டிப்பாக உருவாக்குவார். அவருக்கும் சபரிஷ்க்கும் இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள். நமஸ்கார். अभी तक कुछ समझ में नहीं आया सिर्फ दिखाई दे रहा है कि यहाँ पर सब जितने भी लोग यहाँ पर हैं, हम सब, मैं पटियाला से, चंडीगढ़, चंडीगढ़ से चेन्नई, और श्रीया मुंबई से, विजय सिंह है उन्होंने तो चाइना आई तो देव फ्रॉम चाइना एंड यू from Thailand. So we're all here because of one person, and that's Master Ji. When I do picture ki Master Ji ke sath, two films with Master Ji, an outstanding man, great technician, super human being, and my little master here. And I wish that little master kicks everybody's ass. Because I've seen him work, and I think he's brilliant. Well, he's got everything. He's got Master Ji's genes, and he's training hard, and he's a very sincere guy. And I'm sure that he's going to be a very, very, very big star here. And then whenever you decide to come to our side, you're more than welcome, buddy. And the princess here, she seems like she's straight from the heart. And I hope her all the best here, in Thai films, in Hindi films, in wherever, whatever you want to do in life, sweetheart. And Master Ji, I will see you on the 18th. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே வந்துட்டு பேசிட்டு போனவங்க அத்தனை பேரும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். யாராவது அங்கேருந்து வந்தாலும் நீங்கள் உங்கள் முகங்கள்லாம் வந்து திரும்பவே இல்லை, நேராக தான் பார்த்துட்ருக்கு. அதுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து நார்த் இந்தியன் ஸ்டார் மிஸ்டர் சல்மான் ஜி, ரெண்டாவது வந்து சவுத் இந்தியன் ஸ்டார் விஜய். இவங்களுடைய பேச்சு கேட்கலாம் நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம பேசுறது தான் ரெகுலராக கேட்குறமே, அவங்க சொல்கிறத நம்ம கேட்போம். விஜயன் மாஸ்டர் வந்து எல்லாரும் மனப்பூர்வமாக வளர்த்தவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். படத்தின் பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மட்டுமல்ல, விஜயன் மாஸ்டரின் தவப்புதல்வன் சபரீஷும் மாபெரும் வெற்றியடைய இறைவனை வேண்டி பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல சைனாவிலிருந்து
எவ்வளவு சிரமங்களுக்கிடையே வந்த நமது இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிந்து கொள்ள கலந்துகொண்டிருக்கிறேன். இங்கே வந்திருந்த ஒவ்வொரு ஸ்ரீஹரி அவர்கள் ஹைதராபாத்திலிருந்து இங்கே வந்திருந்தாரு, அவர் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணி அப்படி ஸ்ரேயா அவர்கள் பாம்பேலிருந்து சொன்ன உடனே மாஸ்டர்ஜி ஐ அம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸ்ரேயா சரண் அவங்களுக்கும் என் நன்றியை சொல்லிக்க கடன்பட்டிருக்கேன். இந்த படத்துல வேலை செய்தவர்கள் அத்தனை பேருமே அவங்கவுங்க பாத்திரத்தை உணர்ந்து, அதாவது இந்த லொக்கேஷன்ல போய் கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த தண்ணியில அந்த காட்டுல பூமி காட்டுலாம் சந்தானம் அவர்களெல்லாம் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம். என்னுடைய வணக்கம். ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒய்எம்சி திடல்ல 118 கிலோ எடையோடு ஒரு பையன் ஓடிக்கிட்டு இருந்தான். யாருமே யாருக்கும் அறிமுகம் ஆகி கொள்ளலை. ரொம்ப நாள் கழிச்சு இவர் தான் எம்சி விஜய் மாஸ்டருடைய பையன் சபரீசன் என்று அறிமுகப்படுத்தினாங்க. நாங்கள் 100 மீட்டர் ஓடும்போது நாங்கள் தொடங்கினா போய் முடிச்சிருவோம், அவ்வளோ வேகமாக ஓட முடியாது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இருக்கிற உருவத்துக்கு வந்து நிற்கும்போது நீ ஏன் நடிக்கக்கூடாதுன்னு நான் கேட்டேன், அதுக்காகத்தான் தயாராகிட்டு இருக்கேன்னு சொன்னான். இந்த வார்த்தையை சொல்வதற்கு 2 ஆண்டுகள் காத்திருந்தவன் என்னுடைய தம்பி சபரீஷ். அவனுடைய கடுமையான உழைப்புக்கு சான்று திடல்ல பயிற்சி எடுக்கிறத பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடியும். முதன் முதலா திரையுலகில் கால் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு கவனமா எடுத்து வச்சிருப்பாங்க சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு பெப்சிக்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, இனி இருப்பாங்க. ஆனா இந்த பெப்சி விஜயங்கிறது ஒரே ஒருத்தர் தான் திரைப்படத்தில் இருக்கிறவர். அது எங்க மாஸ்டர் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா தெலுங்குல அவங்க சண்டை இயக்குனரா பணியாற்றின படங்கள் தமிழில் மறுபதிப்பு ரீமேக் ஆகி வரும்போது அந்த அளவுக்கு ஏன் இந்த சண்டை காட்சிகள் தரமாக வரலையும் நினைக்கும் போது அதுதான் எங்கள் மாஸ்டர் சிப்சி விஜயன் அவர்களுடைய திறமை. அவங்க 450 படங்களுக்கு மேலே பணியாற்றிய முழு அனுபவத்தையும் இந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. சுந்தர் சிபாவு என்னுடைய சகோதரன் மிஸ்கினுடைய படங்களில் அவருடைய வெற்றிக்கு ஒவ்வொரு பாடலும் தான் கொடுப்பார். அது ஒவ்வொரு பாட்டும் உலகம் போகிற 1 வருஷத்துக்கு பாடப்படும் அப்படி பாடல்களை தந்தவர். அவர் படத்தை சுவரொட்டிலையும் விளம்பரத்துலையும் பார்த்து முகத்தை மட்டும் பார்த்துட்டு ஏதோ சின்ன பையனாக இருக்காருன்னு நினச்சா இங்கே வந்த ஒரு ஆணவன் மாதிரி பக்கத்தில் இருக்கிற சல்மான் கான் போலவே அவர் இருக்கிறது. பாடல்கள் அவ்வளவு சிறப்பாக வந்திருக்கு. அதில் அறிமுக பாட்டு அந்த வஞ்சிக்கோட்டை செஞ்சிக்கோட்டை பாட்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தம்பி அந்த ஒளிப்பதிவாளர் சாண்டினியோட ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்ப திறமையாக அதில் கையாளப்பட்டிருக்கு. எல்லாம் அத்தனை பெருமையும் எங்களுடைய மாஸ்டர் ஜி விஜயன் அவர்கள் விஜயன் அவர்களுக்கு தான் சேரும். என்னுடைய தம்பி சபரீசனை வாழ்த்து வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். Good evening, everybody. It's a pleasure to be here for Vijayan sir, I think the first harness I ever wore, the first time I was flying in the air was because of Vijayan sir, and the first time he dropped me in the water was because of Vijayan sir. All of us, he didn't ask me if I could swim or not. I was just thrown in the water, but it's the respect we all have, and it's the hard work he does, and it's the love we all have. Vijayan sir, you'll always be special. And I hope, like you've invited me today, I hope I come for 100 days of the film. And I hope this movie becomes a big hit, and I hope you all love it, and I'm sure you will. I love the promos, the songs are looking beautiful. Congratulations and best of luck to Sabreesh and Vicky. Welcome to the industry. Good evening, Salman sir. We all look up to you. Good evening, sir. I don't know about the friendship between you and Vijay and Master, but whatever pain he has given you, he's given me too. On the rope sequence, I know how difficult it is to work with him. I love him. I love you too, sir. We all look up to you again. Vijay and Master, father figure, Marida,
வயசு அவ்வளவு இல்லைன்னு போய் சொல்ற இவ்வளவு பெரிய பையனை வச்சுக்கிட்டு. சபரீஷ், ரியலி அமேசிங், பியூட்டிஃபுல், வெரி ஹாப்பி, வெல்கம், வெல்கம், ஹாப்பி டு ஹாவ் யூ as a friend, as a competitor, as everything, as a really happy that you are here. Jain Master, all the best sir, the padam super hit up, nandri vanakkam. You can see Salman has come here all the way from Bombay just because for Master, so how much honor and love he has gone on him. So adhu romba perumaiya irukku. Na Sabrish ku ore or advice dhaan, don't think big, think huge. ஒரு விஜய் மாதிரியும் ஒரு சல்மான் கான் வர மாதிரி நினைச்சிங்க, யூ வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். படம் வெளியிடுவாங்க.